Hi, welcome to A2KDK channel. I am DK. Anna University Online Counseling la September 27 rank list announce pandrada sollirukranga. Suppose certificate vandu incomplete a irukra student adha vandu correct ana time la vandu certificate upload pannada student ella vandu pathina indha time utilize panni unga certificate upload panni process complete pannunga. And the same time vandu 178 above irukra student ella vandu pathina first round counseling la varukku neriya vaippugal irukku. So in the student la vandu pathina choices vandu eppadi prepare pannanum appingiradha neenga ready panni veinga enna na idhu very very important neenga or college edukkiradhu romba romba important ena throughout 4 years neenga andha college la padikka poringa throughout unga journey full avay vandu pathina neenga enga padichinga endha college la padichinga kandipa or question mark irukku appo vandu neenga choices correct ah prepare pannada time la idhella romba difficulties irukku andha time la ungala vandu endha college irukku nu ungala predict pannadhu romba difficulties irukku ungude cut off previous year cut off எடுத்துட்டு அதுல உங்களுக்கு என்னெந்த காலேஜ் வந்து நீங்க எடுக்க போறீங்க அந்த காலேஜ்ல என்னெந்த டிபார்ட்மென்ட் எல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு சாய்ஸ்ல வந்து प्रिபெயர் பண்ணி வைங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு இதுக்கான प्रीवियस வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 2019ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜ் வந்து 50 சீட்டுக்கு மேல போச்சு அந்த காலேஜ் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டூடண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் அத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன் சோ நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்கு நம்ம மேனேஜ்மென்ட் சீட்ல போயிடு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கண்டிப்பா இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல வந்து ரெண்டு கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்றாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜ் இன்னொன்று வந்து நான் மைனாரிட்டி காலேஜ் மைனாரிட்டி காலேஜஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து கவர்மெண்ட்டுக்கும் 50% வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் சீட் அலாட் பண்ண போறாங்க அதே நான் மைனாரிட்டி காலேஜஸா இருந்துச்சு அப்படின்னா 65% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சீட் அலாட் பண்ணணும் 35% வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் அலாட் பண்ணணும் ஸோ இந்த 35% இருக்கிறத நான் மைனாரிட்டி காலேஜ் ஆகிட்டு மைனாரிட்டியில் இருக்கிற 50% மேனேஜ்மெண்ட் சீட் ஆகிட்டு இப்போ வந்து அட்மிஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு எல்லா காலேஜ்லையுமே இன்ஜினியரிங்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து போயிட்டு இருக்குது ஸோ சார் நான் அந்த காலேஜில் நானும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் த்ரூ கவுன்சிலிங்கில் தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறீங்க ஃபார் எக்ஸ் ஏதோ ஒரு காலேஜ் அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 180 எபோ இருக்கிற கட் ஆஃபில் வந்து லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 181 ஒரு 182 இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பேஸ்ட் ஆன் உங்கள் ரீஜியன் உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய மார்க்கு கம்யூனிட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் வீட்டிலிருந்து எவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி படிக்க போகிறீங்க இது எல்லாமே வந்து ஒரு பேராமீட்டர் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த காலேஜ் செல் பண்ணியிருப்பீங்க அண்ட் தென் வந்து அந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் வந்து அது என்ன ரேங்கிங்கில் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ நாங்கள் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போடலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணலாம் பட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது சிலதெல்லாம் நீங்கள் கேளுங்க சார் சப்போஸ் எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைச்சிருச்சுன்னா இந்த சீட்டை நீங்கள் கவுன்சிலிங்கில் மாற்றி தருவீங்களா இதெல்லாம் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சார் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் எடுக்கிறாரு இன்னொருத்தர் கவுன்சிலிங்கில் எடுக்கிறாரு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கவுன்சிலிங்கில் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான ஸ்காலர்ஷிப் வரும் இதே வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த காலேஜில் கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களால் அவைல் பண்ண முடியும் இதே மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகும்போது இந்த ஸ்காலர்ஷிப்லாம் உங்களால் அவைல் பண்ண முடியாது அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ஃபீஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கத்தான் செய்யும் ஓகேவா ஸோ அதனால் இது மட்டும்தானே தவிர உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஒன்றை எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போயிட்டு புக் பண்ணிவிட்டு சப்போஸ் நாளைக்கு கவுன்சிலிங்கில் எடுக்கும்போது உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லிஸ்ட்டில் வச்சிருக்கிற அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இப்போது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளேட்டட் காலேஜில் அண்ட் அட்டானமஸ் பாடியில் இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண பசங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க டெய்லி ஒரு 1 hour மாதிரி ஒரு ஜூம்லேயோ இல்லை சம் அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ என்னாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 6 months வந்து எதுவுமே இல்லாத நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் அண்ட் தென் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு சரி இன்ஜினியரிங்கே டிசைட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு இன்ஜினியரிங் உள்ள வந்து பார்த்தா என்ட்ரி ஆகும்போது என்னெல்லாம் இருக்குது இன்ஜினியரிங்ல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது எப்படி ஸ்கோப் இருக்குது நம்ம என்னென்ன கம்பெனிஸ் வருது அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் அந்த பையனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் லைக் தட் அது மாதிரி வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு நான் கவுன்சிலிங்கில் தான் போக போகிறேன் அப்படின்ட்டு எந்த காலேஜுமே டிசைட் பண்ணாத கடைசி நேரத்தில் கவுன்சிலிங்கில் போயிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் மேபி அந்த டைமில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் போய் அந்த காலேஜை வெரிஃபை பண்ணுங்கள் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வருது அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள் ஒரு காலேஜுக்கு ஒரு 10 colleges போய் விசாரிங்க அதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா லாஸ்ட் இயருடைய
ப்ரீவியஸ் டூ இயர்ஸுடைய கட் ஆஃப் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் கன்சிடர் பண்ணினா கூட அதை பேஸ் பண்ணி கூட உங்கள் கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணி இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 50 சாய்ஸிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேஸ்ட் ஆன் காலேஜ் அண்ட் காலேஜை பேஸ் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது காலேஜுடைய அந்த கவுன்சிலிங் கோட், காலேஜுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க கவுன்சிலிங், அந்த கோடை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே பேரில் 4 காலேஜஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நல்ல கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வேறு காலேஜில் மாற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல தரமான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.